ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன் இப்ப நானு. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னாலும் இந்த ரெக்கார்டிங் வந்து இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இதுலயே சேவ் ஆயிரும். 30 டேஸ்க்கு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி திருப்பி போட்டு கூட கேட்டுக்கலாம். அந்த வசதி இருக்கு. இப்போ நான் வந்து என்னோட ப்ரௌசர் ஓபன் பண்றேன். ப்ரௌசரில் ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் அப்படின்னு டைப் பண்ணேன். ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் டாட் எம்ஐடி டாட் இடியூன்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து கிரியேட் அப்படின்ற பட்டன் அமுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் பண்ண போகிற என்வைர்மெண்ட். இந்த இடத்துல தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்டும் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இதை தட்டிங்கன்னா க்ளோஸ்னே போட்டிருக்கீங்க. இது இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து, நீங்கள் பிளாக்ஸ் எல்லாம் விளையாடுவீங்கல்ல சின்ன பிள்ளையில, பிளாக்ஸில் கட்டடம் கட்டுவீங்கல்ல ஒரு பிளாக் மேலே ஒன்று, அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு வந்து கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி மவுஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஓகேவா? அப்படியே வரேன், எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறேன். இப்பதான் நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இங்க இருந்து இங்க வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட பிளாக்ஸ் மாதிரி, லிஸ்ட் ஆஃப் பிளாக்ஸ், எது வேணுமோ நான் இதுல எடுத்துக்கலாம். அதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சு செய்யணும் அந்த பிளாக்ஸை. அந்த பிளாக்ஸை செஞ்சதை நான் ரன் பண்ணணும்னா இங்கே பார்க்கணும். அது ரன் பண்ணுறதுக்கு இந்த கோன்னு ஒரு க்ரீன் ஃப்ளாக் இருக்கு பாரு, அதை தட்டினா அது ரன் ஆகும். ஸோ இங்கே ஈவெண்ட்ஸ்னு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாரு, அதில் வந்து இந்த வென் ஃப்ளாக் கிளிக்டு அதை வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த ஃப்ளாக் வந்து இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ண போகுது கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறத. இப்போ என்ன சொல்கிறோம்னா வென் ஃப்ளாக் இஸ் கிளிக்டு அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே படிக்கலாம். இது ரெண்டு பீஸும் தனித்தனியாக கூட பிரிச்சுக்கலாம். ஸோ வென் ஃப்ளாக் இஸ் கிளிக்டு அதுதான் இதுக்கு அர்த்தம். இங்கிலீஷில் அப்படியே நம்ம எழுதலாம் ரொம்ப ஈஸியாக. என்ன அர்த்தம்னா when flag is clicked அப்படின்னு கமா போட்டு வெயிட் பண்ணுறேன். ஃப்ளாகு கிளிக் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஃப்ளாகு கிளிக் பண்ணால் என்ன ஆகணும்னு நீங்கள் தான் சொல்லவே இல்லையே, இல்லையா? அதனால ஒன்றுமே நடக்காது. ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 10 steps மூவ் பண்ணு அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வென் ஃப்ளாக் இஸ் கிளிக்ட் மூவ் 10 steps பாருங்க. கிளிக் பண்ண கிளிக் பண்ண அது அப்படியே நகர்ந்து போகுது பாருங்க, தெரியுதா? ஸோ சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லணும்னா வென் ஃப்ளாக் இஸ் கிளிக்ட் மூவ் 10 steps அவ்வளோதான். இதுதான் ப்ரோக்ராமிங். நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் கொடுக்கலாம். அதை எப்படி அது கூட பேசணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இது மாதிரி நிறையா இருக்குது இதில். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து when flag is clicked move 10 steps இது கூட நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் இது பாருங்க, இது turn 15 degrees ஆ. அப்புறம்
இது வரைக்கும் பார்ப்போமா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஸோ எப்பயுமே கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும் இதுதான் ஆர்டர் மேலிருந்து கீழ் ஸோ கிளிக் பண்ண உடனே 10 steps மூவ் ஆகும் அப்புறம் 15 degrees டேர்ன் ஆகும் ஸோ மூவ் ஆகுது டேர்ன் ஆகுது ஸோ 10 steps மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியல நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் இப்போ ஸ்டெப்ஸை வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் 100 கூட கொடுக்கலாம் 100 கொடுத்தா அது பாருங்க ரொம்ப தூரம் போகிறான் அப்படியே டேர்னும் ஆகுறான் ஆனால் எங்கேயோ போயிட்டான் தலையிலலாம் போயிட்டு வரான் ஓகே ஸ்க்ரீனை விட்டு வெளில போயிட்டான் அதனால் எடுத்துக்கிறேன் ஓகே அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் குறைச்சிட்றேன் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது டிகிரிஸ் வந்து டேர்ன் பண்ணுறது நமக்கு வேணுங்கிறது வேல்யூ கொடுக்கலாம் 90 கூட கொடுக்கலாம் ஸோ அப்படியே இப்படி இருந்தால் அப்படி ஆப்போசிட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஸோ 90 degreesனா அப்படியே அதுக்கு 90ன்றது ஆப்போசிட் வராது 180ன்றது தான் ஆப்போசிட் வரும் ஓகே ஸோ 180 கொடுக்குறேன் பாருங்க அப்படியே தலைகிலாம் மேலே கீழே ஸோ இது புரியுதுல்ல உனக்கு இது கூட கிளைடுன்னு இருக்கு கிளைடுன்னா அப்படியே பறந்து போகிறது கிளைடு 1 second 1 second கிளைட் பண்ணி போ போய் சேர்ற இடம் ரேண்டமாக ஒரு இடத்துல போய் நின்றுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் ரேண்டம் பொசிஷன் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாரு இது தட்டினா ட்ராப் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எந்த இடத்துக்கு போகணுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் பாயிண்டர் இருக்கிற இடத்துக்கு போகணுமா இல்லை ரேண்டம் பொசிஷன் போனால் போதுமா அப்படின்ற மாதிரி ஸோ மறுபடியும் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் வென் கிளிக்டு இதை கிளிக் பண்ணும்போது 50 steps மூவ் பண்ணு அதுக்கப்புறமா 108 degrees டேர்ன் பண்ண அப்புறம் பறந்து போ அப்படி சொல்கிறோம் ஸோ அழகாக ஜம்ப் பண்ணுறான் பாருங்க ஆனால் தலைகளெல்லாம் ஜம்ப் பண்ணுறான் ஸோ இது மாதிரி தான் நேற்று நாங்கள் பார்த்தோம் இது கூட நிறையா கண்ட்ரோல்ஸும் பார்த்தோம் ஸோ சென்சிங் அப்படின்னு இருக்குது இது எல்லாமே நீங்கள் வீட்டில் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நான் நேற்று சொன்னது வந்து சொல்கிறேன் கண்ட்ரோல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது கண்ட்ரோல் போய் பார்ப்போம் ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் மாதிரி அந்த ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக வருது 1 by 1 நான் சொன்னேன் இல்லையா இதுக்கப்புறம் இந்த லைனு இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைனு இந்த லைனுக்கு அப்புறம் இது அதுக்கப்புறம் முடிஞ்சிருது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது நான் திருப்பி கிளிக் பண்ணேன் ஸோ நான் இப்போ ஃப்ளோவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வெயிட்டுன்னு இருக்கு பாருங்க இதை நான் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கூட நுழைச்சிக்கலாம் இதுக்குள்ளே வேணாலும் ஸோ நான் இதுக்குள்ளே உள்ளே நுழைச்சிக்கிறேன் இப்போ என்ன ஆகும்னா கிளிக் ஆகிட்டு 50 steps மூவ் ஆகிட்டு 180 degrees டேர்ன் பண்ணிவிட்டு 1 second வெயிட் பண்ண எதுவுமே நடக்காது ஒரு டிலே மாதிரி இது 1 second அப்படியே சும்மா இரு அப்படி சொல்கிறோம் அதுக்கப்புறமா கிளைட் பண்ணு அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா இது பாருங்க ஒரு சின்ன பாஸ் தெரிஞ்சுது அவங்களுக்கு இப்போ சும்மா இருக்கான் பாருங்க அப்புறம் தான் கிளைட் ஆகிறோம் புரியுது மதவன் ஸோ இதில் வந்து சவுண்ட் எல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ மியாவுன்ற சவுண்டு டேர்ன் பண்ணதுக்கப்புறம் மியாவ் சவுண்டு வரணும் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது கூட நம்ம பண்ண சொல்லலாம் திருப்பி கூட ஒரு மியாவ் சவுண்ட் கொடுப்போமே இது மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எப்படினாலும் இதை இது பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ இதை கொடுக்குறேன்
1 செகண்ட் டிலே இருந்துச்சு பாருங்க நடுவுல, ஒரு மியாவுக்கும் அடுத்த மியாவுக்கும் ஒரு கேப் இருந்துச்சு. இந்த இது இல்லை, சப்போஸ் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் எடுத்து திருப்பி இதுக்குள்ளேயே போட்டேன்னா போயிடும். இப்போ நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், இப்போ எனக்கு எந்த வித டிலேவும் இல்லாமல் ரெண்டு மியாவும் சவுண்டு டக்குன்னு வரும். டிஃபரன்ஸ் தெரியுதா? எங்களுக்கு இங்க கேட்டுச்சுப்பா, இது திருப்பி வேணா பிரஸ் பண்றேன். கேட்டுச்சா? கேக்கலையா? சரி, நீங்கள் பண்ணி பாருங்கள், சவுண்ட் கேட்கும். மேபி இது ஸ்கைப்பில் உங்களுக்கு அந்த சவுண்ட் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, இப்போ நான் கொடுக்குறேன் சவுண்ட் கேட்குதான்னு பாருங்க. கேக்குது. யார் அது? சரி, இப்ப கேக்குது இல்லப்பா மாதவன், இப்ப புரியுது இல்ல உனக்கு? ஸோ இப்ப நான் வெயிட் எடுத்துட்டு வந்து இந்த டிலே இங்க ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கேப் கிடைக்கும். டிஃபரன்ஸ் தெரியுதா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி இந்த கேட் வந்து 10 டைம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 டைம்ஸ், 10 தடவை இது அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இப்போ பண்ணணும், டேர்ன் பண்ணணும், அப்புறம் மியாவ் சவுண்டு, வெயிட்டு, திருப்பி மியாவ் சவுண்டு, அப்புறம் கிளைட் பண்ணணும். இதே இதை காப்பி எடுத்து நீங்க போடலாம். 10 டைம்ஸ் போட்டா என்ன ஆகும்? ஆமா, 10 டைம்ஸ் பண்ணா திரும்ப திரும்ப பண்ணும். ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த மோஷன் போறேன், இதை போயிட்டு நான் இப்படி செட் பண்ணலாம் இல்லையா? இதுதானே 10 15 போடணும் இங்க, கரெக்டா? கரெக்டா மாதவன்? அப்புறம் டேர்ன்ல போயிட்டு 118 போடணும். அப்புறம் சவுண்டில் போயிட்டு மியாவ் சவுண்டு அப்படின்னு போடணும், கரெக்டா? இதே மாதிரி நான் பண்ணணும்ல. அப்புறம் வெயிட் போடணும், கரெக்ட். ஆனால் இது மாதிரி போட்டால் நான் 10 தடவை போடணும். 10 தடவைன்னா இது அப்படியே ஃபுல்லு லென்த்தாக போயிடும், பயங்கர பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும், கரெக்டா? நீளமாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது நம்ம கோடை, அது நல்லா இருக்காது, பெரிய பில்டிங் மாதிரி ஆகி போயிடும். செஞ்ச வேலையே செய்ய சொல்கிறதுக்கு நம்ம பெருசாக எழுதுன மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரிப்பீட்டு அப்படின்ற ஒரு ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் என்ன பண்ணணும்னா, இப்போ எதெல்லாம் ரிப்பீட் பண்ணணும் 10 டைம்ஸு? மியாவ் சவுண்டு. எங்கே இருந்து எங்கே வரைக்கும் சொல்லுங்க? மூவில் இருந்து தானே? இதை தானே நான் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண சொன்னேன், இது எல்லாத்தையும் தானே? பாமிகா புரியுதா? பௌமிகா, ஹலோ, புரியுதா? ஆம் புரியுது. சோ இது இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் நான் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண சொன்னேன்.
அதனால என்ன செய்யறோம்னா இதை எடுத்துட்டு வந்து இதுக்குள்ளார தூக்கி போட்டுறோம். இப்ப பாருங்க இதை 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண சொல்லியாச்சு. எத்தனை டைம் வேணுமோ நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம், 100 தடவை கூட சொல்லலாம். ஆனா கேட் பாவம். ஸோ இதுக்குள்ளார மூவ் ஆகும், டேர்ன் ஆகும், மியாவ் சவுண்ட் வெயிட் பண்ணும், மியாவ் சவுண்ட் கிளைட் பண்ணும், அப்புறம் ரிப்பீட். இதே 10 டைம்ஸ் ஓடும். இப்ப நான் இதை ரன் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ரன் பண்ணணும். அந்த வென் கிளிக் இதோட ஜாயின் பண்ணணும். ஏன்னா கிளிக் பண்ணாதானே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன், அதனால இங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பிளாக்ஸ் விளையாடுற மாதிரி தான். செட் பண்ணலனா ஒண்ணுமே ஆகாது. இந்த வென் கிளிக்டு வந்து தனியா இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வென் கிளிக்டுனா என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை, அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே இல்லை. அதனால நீங்க தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இத கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா இப்ப கொடுத்து பாருங்க. ஓகே. ஸோ இப்போ 10 டைம்ஸ் நம்ம இந்த கோடை ரிப்பீட் பண்ணியிருப்போம். நல்ல வேலையாக நமக்கு அந்த ரிப்பீட்டுன்ற பிளாக் தெரிஞ்சுது. அது தெரிஞ்சனால நம்ம இது எல்லாத்தையும் 60 லைன் கோடாக நம்ம எழுதியிருப்போம் திருப்பி திருப்பி. அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஈஸியாக ரிப்பீட் வச்சு வேலையை முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எவர்னு ஒன்று இருக்கு. ஃபார் எவர்னா நிப்பாட்டவே நிப்பாட்டாது, நம்ம இங்க போய் ஸ்டாப் சொன்னாதான் நிப்பாட்டும். ஓகே, நான் இந்த மியாவ் சவுண்ட் எடுத்துறேன், ஏன்னா அது ரொம்ப கத்திட்டே இருக்கு, அதனால மியாவ் சவுண்ட மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். வெயிட் கூட வேணாம், வெயிட்டையும் எடுத்துறேன். அது அடுத்தது. ஓ, இப்போ நான் இதுலேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ரிப்பீட் வந்து 10 டைம்ஸ் இல்லை, லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்படி அழகாக இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி சேர்த்திங்கனாலே சேர்ந்துடும், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ப்ராக்டிஸில் பண்ணிடலாம். இப்போ நான் ரன் பண்ணால் என்ன ஆகும்? இது நிற்கவே நிற்காது, இந்த கேட் போயிட்டே இருக்கும். ஃப்ளாக் கிட்ட இருந்துல்ல இந்த ரெட் இருக்குல்ல ஸ்டாப், ஸ்டாப் பட்டன் அழுத்தினா நிற்கும். ஸோ ஃபார் எவர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை, ஏன்னா அது இன்ஃபினைட்டாக அது போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டின்னா தெரியும்ல, இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்னா முடிவே கிடையாது, எண்ட்லெஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சில இதுலேயே கண்ட்ரோல்லே இன்னும் கொஞ்சம் இஃப் தென் அது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரப்போகிறேன். நேற்று சொன்னேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இஃப் தென் அப்படின்னா என்ன? நல்லா தெரியுதா? ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுக்குள்ளார சென்சிங் அப்படின்ற இருக்குது பாருங்க, அதில் ஒரு சில இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? இஃப் இது இதுக்குள்ளே போட முடியுமா? போட முடியும். ஸோ அந்த பிளாக் எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாக்குள்ளே போட்டுட்டேன் அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் கீ ஸ்பேஸ் எந்த கீனாலும் சூஸ் பண்ணிக்கலாமா இதில். ஆனால் நான் இப்போதைக்கு ஸ்பேஸ் பார் தானே இருக்கிறதுலே பெரிய கீ, கீபோர்ட்லேயே நீளமாக இருக்குமே கீழே, ஆ அதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, அப்படியே இங்கிலீஷ் எழுதுகிறேன். வென் ஃப்ளாக் இஸ் கிளிக், என்ன அதான் இஃப், செக் இஃப் ஸ்பேஸ் பார் இஸ் சரியா. மூவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ். ஸோ நான் இப்போ ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் 100 steps மூவ் பண்ணு அப்படின்னு பண்ண போகிறேன். ஸோ மூவ் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளார போட்டுடலாம், இந்த பிளாக்குள்ளார. இப்போ நான் இது வந்து இஃப்க்குள்ளார போட்டிருக்கேன், இது புரியுதா? ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பேஸ் பார்லையும் ஸ்பேஸ் பார் அழுத்தியே வச்சுருக்கேன் நான் இப்போ. ஓகே, ஸ்பேஸ் பார்லேருந்து கையை எடுக்கிறேன், ஒன்றுமே ஆகலை. ரன் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. அப்பா பொசிஷன் இதோ, கோ டு எக்ஸ் ஒய்னு இருக்குல்ல பக்கத்தில் வந்துடும். கோ டு எக்ஸ் சென்டருக்கு வந்துருச்சு. இந்த பிளாக் இது வந்து கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் ஒய் அப்படின்ற கோஆர்டினேட். இது இந்த கிராஃபில் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுது. இங்கே நான் இதை மூவ் பண்ணும் போதே வந்து இந்த 2 பாயிண்ட் அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நான் இது ஸ்க்ரீனுக்கு எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். ஸோ இது மாதிரி டெசிஷன் மேக்கிங் வந்து இஃப் தென் வச்சு பண்ணலாம். சரி, வேற எப்படி பண்ணலாமா? உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் மேக்ஸ் வச்சே சொல்கிறேன். இப்போ இஃப் 100 greater than 50, அது உண்மையா? 100 greater than 50 வந்து ட்ரூவா? ட்ரூ. யார் சொன்னா? விகாஸ். மாதவன்? நான் சொன்னேன். ஆ, சொன்னியாப்பா, சரி. ஸோ இஃப் 100 greater than 50னா நான் வந்து அதை இந்த லொக்கேஷனுக்கு போய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ கிளிக் பண்ணுறேன், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸு ஒய் வேல்யூ சேஞ்சே ஆகலை இல்லையா? அதனால அது திருப்பி அதே இடத்துக்கு தான் போகுது, அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேர்ன் வேணா சேர்த்துக்கிறேன். அப்போ அது கண்டிப்பாக டேர்ன் ஆகும்ல, அட்லீஸ்ட் அதை வச்சாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரன் பண்ணுறேன் பாருங்க, ஒவ்வொரு டைமும் 15 degrees ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதில் என்ன சொன்னா, இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா, வென் ஃப்ளாக் இஸ் கிளிக் செக் இஃப் 100 இஸ் கிரேட்டர் தேன் பி தென் டேர்ன் 15 degrees அப்படி சொல்லியிருக்கேன். அதனால என்ன செய்யுது, 100 வந்து கிரேட்டர் தேன் 50யான்னு பார்க்குது. ஆமாம் அப்படின்னோடனே 15 degrees டேர்ன் பண்ணுது, இதுதான் நடக்குது. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்,
50 கீழ வைக்கணும் 15 க்கு கம்மி 50 க்கு கம்மியான நம்பர் வைக்கணும் ஆ 50 க்கு கம்மியான நம்பர் வைக்கலாம் ஆர் இந்த சைடு 100 க்கு பெரிய நம்பராவும் வைக்கலாம் யா பெரிய நம்பர் வைக்கிறேன் 100 விட பெரிய நம்பர் சோ என்ன ஆகும் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும் ஃபால்ஸ் ஆச்சுனா இந்த இதுக்குள்ள போகவே முடியாது அதனால புரியதா மதவன் அசையாது ஆ அசையவே இல்ல பாருங்க சோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கனால அதனால எதுமே பண்ண முடியல அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சரி ஃபால்ஸா இருந்தா ஒன்னு பண்ணு ட்ரூவா இருந்தா இன்னொன்னு பண்ணு அப்படிங்கற மாதிரியும் டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம் அது மாதிரி பண்றதுக்கு தான் இஃப் எல்ஸ் னு ஒரு பார்ட் இருக்கு அத பாப்போம் சோ அதுதான் இது சோ ட்ரூவா இருந்தா இந்த بلاக்குக்குள்ள பண்றத பண்ணு இந்த இடத்துக்குள்ள இருக்கத ஃபால்ஸா இருந்தா இங்க போய்டு அது மாதிரி நம்ம டிசிஷன் சொல்றோம் சோ இப்ப மோஷன்ல போயிடு நான் என்ன செய்றேனா ட்ரூவா இருந்தா ரைட் சைடு டர்ன் பண்ணு ஃபால்ஸா இருந்தா லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணனு சொல்றேன் இப்ப ரன் ஆகுமா வருது புரியதா புரியதா சோ இப்ப கண்டிஷன் போடணும் ஒரு செக் பண்ணனும் இல்லையா அப்ப நம்ம என்ன போடலாம்னா இந்த கண்டிஷன் பாருங்க இது வந்து ஈக்குவல் டு சைன் ஓகே ஈக்குவல் சோ இது கண்டிஷன் எப்ப ட்ரூ ஆகும் இங்க என்ன வேல்யூ போட்டா ட்ரூ ஆகும் 50 போட்டா ட்ரூ ஆகும் So 50 is equal to 50 ஆ இருந்தா அவனை clockwiseல சுத்த சொல்றோம் புனே இந்த டைரக்ஷன் பாருங்க clockwise அது false ஆ இருந்தா anti clockwiseல சுத்துன்னு சொல்றோம் இப்போ கொடுத்தா எந்த சைடு சுத்தும் clockwise ஆ வெரி குட் பாருங்க clockwiseல சுத்துறான் clock சுத்துற சைடு தான் clockwise னு சொல்வாங்க சோ நீட்டா சுத்துறான் சோ இவனை இப்போ anti clockwiseல சுத்த வைக்கணும்னா என்ன பண்ணனும் என்ன செய்யணும் நானு ஒவ்வொரு தடவையும் ஓகே நான் இது வந்து ட்ரூ ஆக்குனேன் அப்படினா கிளாக் வைஸ்ல சுத்துது பாருங்க இது வரைக்கும் எல்லாம் புரியுதா நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா ஓகே சோ நான் இப்ப இது வரைக்கும் எடுத்துட்டுமா வேற ஒன்னு சொல்றேன் ஓகே இப்ப நான் என்ன சொல்றேன்னா வெயிட் அன்டில் அப்படிங்கற ஒரு புது ஒரு இத கொண்டு வரேன் வெயிட் அன்டில்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் வெயிட் பண்ணு
கரெக்ட். வெயிட்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், காத்திருக்கணும். ஆனா அன்டில் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அந்த ஈவெண்ட் வரைக்கும் நீ வெயிட் பண்ணா போதும் அப்படி சொல்றோம். ஓகே, வெயிட் அன்டில் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த சம்திங் வந்து என்ன அப்படின்றது இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்குள்ள நம்ம போட போறோம். அது என்ன போட போறோம்னா, இந்த கீ பிரஸ் இருந்துச்சுல நம்ம ட்ரை பண்ணோமே, அதை போடலாம். ஸோ வெயிட் அன்டில் ஸ்பேஸ் பார் இஸ் ப்ரெஸ்டு, ஸ்பேஸ் பார் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணால் தானே அது வெயிட் பண்ணிச்சா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சம்திங் மூவ் ஆர் கோ டு ரேண்டம் பொசிஷன் அந்த மாதிரி இது பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கோ ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன நடக்குது சொல்லுங்க, யார் கரெக்டாக சொல்றீங்க பாப்போம். ஒண்ணும் நடக்கல, கீ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் ஆனதா காத்து நடக்கும். மாதவன் புரியுதா? புரியுதா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த இன்புட் வந்து கம்ப்யூட்டர் வந்து வெயிட் அன்டில் கீ ஸ்பேஸ் பார் இஸ் ப்ரெஸ்டுன்னு சொல்லிட்டோம், அதனால ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் பாவம் காத்திருக்கிறாரு கம்ப்யூட்டர், அதனால தான் எதுவுமே நடக்கல இப்போ. புரியுதா விகாஸ்? புரியுதாங்க. இப்போ நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகே பாருங்க, ப்ரெஸ் பண்ண உடனே அவன் ஒரு ரேண்டம் பொசிஷனுக்கு மூவ் பண்ண சொன்னோம், போயிட்டான், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதே இதை நான் வந்து ஒரு லூப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு 10 டைம்ஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் மதன்? கரெக்ட். ஸோ ரிப்பீட் 10 எடுத்து இதுக்குள்ளார இவங்களை எல்லாம் உள்ள தூக்கி போட்டுடணும். போட்டுட்டோன்னா ரன் பண்ணுறேன் பாருங்க, வெயிட் பண்ணுறான். ஓகே, ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். எல்லாமே கத்துக்கிட்டோம், இஃப் இஃப் எல்ஸ், அப்புறம் ரிப்பீட் பண்றது, ஃபாரெவரா இன்ஃபினிட்டா பண்றது, அப்புறம் வெயிட் பண்றது, பர்டிகுலரா ஒரு ஈவெண்ட்காக வெயிட் பண்றது, அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபவுண்டேஷனே. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்னும் நிறையா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நேற்று வந்து பாமிக்கா வந்து சம்திங் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சில இது பண்ணாங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? என்ன பார்ப்போம் பாமிக்கா, என்னம்மா பண்ண? இதுக்கு நான் ஒரு சேசிங் கேம் பண்ணேன். எது வழியா போய் பண்ண? இந்த ஸ்கிராட்ச்ல தான். அது அந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி வச்சிருக்கியா? அது என்ன பண்ணேன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கியா? சேவ் பண்ண. அது ஸ்கைப்ல அனுப்ப முடியுமா? டோ பண்ணி பார்க்கறேன். சரி, உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இன்புட்டுக்காகவும் வெயிட் பண்ணலாம். ஆஸ்க் வாட் இஸ் யுவர் நேம். இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் ஆன்சர் பட்டன் இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ண உடனே ரேண்டம் பொசிஷனுக்கு போயிட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி, ஹூ ஆர் யூ அண்ட் வெயிட் அப்படின்னா என்ன, நம்ம ஆன்சர் பதில் கொடுக்குற வரைக்கும் அவர் அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்னா, நான் வந்து மாதவன் அப்படி சொல்கிறேன், என்டர் அமுக்கிறேன்.
என்டர் அமுக்குன உடனே ஆன்சர் பார்த்தா மாதவன் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம ரிப்பீட் கொடுத்தனால அகெயின் அவன் போய் வெயிட் அன்டில் கீ ப்ரெஸ்டுக்கு போயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் விகாஸ் அப்படின்னு என்டர் பண்ணுறேன். இப்போ நான் ஆன்சர் கிளிக் பண்ணால் எனக்கு விகாஸ் கிடைக்குது. ஓகேவா, இது புரியுது இல்லை? ஓகே, இதே மாதிரி நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ஒரு வெயிட்டு அப்புறம் இங்கே ஒரு வெயிட்டு அப்படியே இது 10 டைம்ஸ் ரன் ஆகும். அதனால நான் இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். லைட்டாக நம்ம பைத்தான் பார்ப்போம். இப்போ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இதில் விளையாடுறதுக்கு தெரியும், இந்த அப்ளிகேஷனில் ஸ்க்ராட்சுன்றதில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு தெரியும். அதில் என்னென்ன இருக்கோ நான் சொல்லித்தரது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுக்கணும் எல்லாம். ஓகே, இதெல்லாம் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கே ஈஸியாக புரியும். இந்த எக்ஸகன் வந்து இஃபுக்குள்ளே தான் போக முடியும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பிளாக்ஸ், கோட் பிளாக்ஸு, இதுக்குள்ளே பிளாக்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது, சவுண்டு, லுக்கு, மோஷன்லேயே இன்னும் நிறையா இருக்குது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஃபுல்லாக முடிச்சு விட்ருங்க இந்த வாரம். இப்போ வந்து பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு கொடுக்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு சர்ச்சில் வருது பாருங்கள், ஆன்லைன் பைத்தான் கம்பைலர்னு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்படி ஒரு ஸ்க்ரீன் வருதா, இதை கொஞ்சம் மேலே இழுத்துக்கோங்க. இப்படி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கமெண்ட் தான். இந்த கோட்ஸ், மூணு கோட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே வர்றது எல்லாமே கமெண்ட்டு. ஸோ நான் அந்த கமெண்ட்டெல்லாம் எடுத்துடுறேன். கமெண்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக இப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் அப்படின்னு நான் இங்கே மேலே இருக்கு பாருங்கள், அங்கே எப்படி க்ரீன் கலரில் கோ பட்டன் இருந்துச்சு, அது மாதிரி இங்கே வந்து ரன் இருக்கு. ஸோ ரன் கொடுக்குறேன், பார்த்தா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட்ன்றது வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரிண்ட் வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் வந்து 9 கீபோர்டில் 9 மேலே இருக்கும், ஷிஃப்ட் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து 0 அழுத்தி ஷிஃப்ட் அழுத்தி போடணும். இது வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்குற ஸ்ட்ரிங்கு, நம்ம இங்கே என்ன மெசேஜ்னாலும் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணணும், இல்லை சிங்கிள் கோட்ஸ் போட்டால் சிங்கிள் கோட்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் புரியுதா? ஆ புரியுது. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, நம்ம வந்து இந்த ஒரு கண்டிஷன் போட்டோம் இல்லையா, நம்ம இஃப் 60 கிரேட்டர் தென் 15 போட்டு ஏதோ மூவ் பண்ண சொன்னோம் இல்லை? அது மாதிரி நம்ம பண்ணுறதுனா எப்படி பண்ணுவோம் பைத்தானில் அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசன். ஸோ இஃப் இங்கேயும் இஃப் தான், பேபி கொஞ்ச நேரம் அது ஒன்லே வச்சு சவுண்டு கேட்கும் தான் நான் அதை குறைச்சிருக்கேன். ஸோ இஃப் 100 கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு போட்டு ஒரு கோலன், அங்கே எப்படி எக்ஸகன் இருந்துச்சு, எக்ஸகனுக்குள்ள தானே கண்டிஷன் நம்ம கொடுத்தோம், அது மாதிரி இங்கே வந்து இதுதான் இதுக்கு வந்து ஒரு ரூல், இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிஷன் போட்டு கோலன் போட்டு என்டர் அடிக்கணும். இது வந்து
இந்த block of code வந்து if குள்ள இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நான் ஹைலைட் பண்றது தெரியுதா இந்த ஸ்பேஸ் வந்து வேணும் இது இருந்தா தான் இதெல்லாம் if குள்ள இருக்குன்னு அர்த்தம் so print அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி bracket போடணும் போட்டு 100 is greater than t அப்படின்னு ஆன்சர் சொல்லணும் அப்படி இல்லைன்னா else போடணும் இல்லையா else அதே ஸ்பேஸ் வேணும் இந்த இஃபும் எல்ஸும் ஒரே குரூப்ல இருக்காங்க ஓகே இந்த இஃப்க்கு இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் இதுக்குள்ள போகணும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுனா எல்ஸ் குள்ள போகணும் எத்தனை ஸ்பேஸ் விடணும் டாப் னு ஒரு கீ இருக்கு பாருங்க கேப்ஸ் லாக்க்கு மேல ஒரு டாப் தட்டணும் ஒரு டாப் தட்டணுமா ஒரு டாப் தந்துட்டா பெட்டர் ஒரு டாப்ன்றது நாலு ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அதனால ஒரு டாப் விடுங்க டாப் யூஸ் பண்ணா டாபே யூஸ் பண்ணி மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்றேன் இது ட்ரூவா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணு ஃபால்ஸா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்றேன் இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் மாதவன் 100 is greater than 150 ஓகே வெரி குட் புரியுதா ஸோ அதே மாதிரியே லைன் பை லைனாக வருது பாருங்க ஸ்டார்டிங்கில் ஹலோ வேர்ல்டு வருது அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் இங்கே வருது இந்த கண்டிஷன் பார்த்து ட்ரூவாக இருக்குது இதுக்குள்ளே போயிடுச்சு ஃபால்ஸாக இல்லாதனால இங்கே வரவே இல்லை இப்போ இது ஃபால்ஸ் ஆக வைக்கணும்னா என்ன பண்ணணும் 50 இஸ் கிரேட்டர் தேன் 100 வரணும் அப்படி வராது இல்லையா இது மேத்தமெட்டிக்கலி பாசிபிளே கிடையாது ஸோ நான் சும்மா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் 140 ஓகே 40 greater than 50 ஆ இல்ல இல்ல ஃபால்ஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் என்ன வரும் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஓகே அவ்வளவுதான் சோ அந்த ஸ்கிராட்ச்ல நீங்க எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் பிராக்டீஸ் பண்ணிட்டு வரீங்களோ பைதான்ல நம்ம ஸ்பீடா இது பண்ணலாம் ஸோ ஸ்க்ராட்சை வச்சு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஒரு கேம் மாதிரி நீங்கள் அதில் விளையாண்டு பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற லேர்னிங்கை வச்சு நம்ம பைத்தானில் ஃபாஸ்ட்டாக இது பண்ணலாம் அதையும் இதையும் ரிலேட் பண்ணி சீக்கிரம் படிக்கலாம் ஓகே அதான் ஐடியா ஸோ வேற என்ன பண்ணோம் நம்ம இன்புட் வாங்கினோம் இல்லையா ஆமாம் பேர் வாங்கினோம் அப்போ நான் வந்து நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் அதுல இன்புட் வாங்குறேன் போட்ட மாதிரியே போடுறேன் ஹூ ஆர் யூ அப்படின்னு அந்த கேட் கேட்டுச்சுல கேட்டுட்டு வெயிட் பண்ணுச்சுல அப்புறம் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன சொல்றோம் ஆன்சர் இஸ் உங்க நேம் வந்துச்சா உங்க நேம் இங்க போடுறோம் ப்ளஸ் போட்டு நேம் போடுறோம் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம் நேம்ன்றதுக்குள்ளார உங்களோட நேம் வந்து ஸ்டோர் ஆயிரும் விகாஸ்ன்னு போட்டால் விகாஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும் அந்த விகாஸ்ன்றது நேம்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளார இருக்கும் ஒரு பாக்ஸுன்னு நினச்சிக்கோங்க இப்போதைக்கு அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும் அந்த பாக்ஸ்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அது வரும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஹலோ வேர்ல்டு கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் கரெக்ட் எல்லாமே கரெக்ட் இங்கே வந்து பாருங்க அவன் வெயிட் பண்ணுறான் அதே தானே அங்கேயும் வெயிட் பண்ணான் இன்புட்டுக்காக ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறான் நான் இங்கே என்ன சொல்கிறேன் ஜான் போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க ஆன்சர் இஸ் ஜான் புரியுதா மாதவன் விகாஸ் ஓகே இப்போ இந்த டபுள் கோட்ஸ் இருக்கு பாருங்க
இது ரொம்ப முக்கியம். இது எங்க எந்த லொகேஷன்ல இருக்குன்னு. இப்போ நான் இந்த இடத்துல போட்டா எனக்கு என்ன வரும்? இது ஃபுல்லா வரும். நேம் குள்ள இருக்க ஜான் வருமா? வராது. மாதவன் புரியுதா? ஏன்னா இதுக்குள்ள நம்ம எப்ப நம்ம கோட்ஸ்க்குள்ள அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு நம்ம சொல்றோம் அதுக்கு கம்ப்யூட்டருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்னா நேமை வாங்கினாலும் நேமை யூஸே பண்ணலை அது மாதிரி ஆகிடும். ஆமாம், இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஹூ ஆர் யூன்னு கேட்குறேன். பாபு அப்படின்னு போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. ஆன்சர் இஸ் ப்ளஸ் நேம்னு வருது. எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து நேம் ஏன் நேம் பிரிண்ட் ஆகணும் ஆன்சர்ஸ்ன்னு போட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா எது வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீனில் அப்படியே வேணுமோ அதை நான் டபுள் கோட்ஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டு ப்ளஸ் எது எனக்கு வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ வேணுமோ அதை நான் இங்கே போடணும். புரியுதா இது? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஹூ ஆர் யூ அப்படின்னோன்னா மாதவன், ஆன்சர் இஸ் மாதவன். இப்போ கம்ப்யூட்டர் வந்தவுடனே சில பேர் எல்லாம் விஷ் பண்ணோம் அது மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம சும்மா இங்கே ஸ்ட்ரிங்கை மாற்றிக்கிட்டால் போதும். குட் மார்னிங் மிஸ்டர் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால் அவங்க நேமை மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். இந்த இடத்துல குட் மார்னிங் மிஸ்டர் மாதவன் இந்த டபுள் கோட்ஸ்லேயே போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே குட் மார்னிங் மிஸ்டர் மாதவன் சொல்லும். ஆனால் இப்படி தனியாக போட்டுட்டோம் அப்படின்னா யார் என்டர் ஆகுறாங்களோ அவங்க பேரை சேர்த்து போடும். இப்போ ட்ரை பண்ணுவோம். ஹூ ஆர் யூன்னா விகாஸ். பாருங்கள் குட் மார்னிங் மிஸ்டர் விகாஸ் சொல்லுது. நல்லா இருக்கா? ஸோ அது மாதிரி நம்ம இன்னும் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கலாம். பாய்னா மிஸ்டர் சொல்லு, கேர்ள்னா மிஸ் சொல்லு அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் வச்சு நம்ம இன்னும் எழுதிக்கிட்டே போகலாம். நல்லா. ஸோ இது வரைக்கும் போதும். இன்னைக்கு எப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். டவுட்டே இல்லையா? விகாஸ் பாமிகா விகாஸ் மேல நேம் கீழ வந்து தான் டைப் பண்ணுமா? விகாஸ் இது வந்து எக்ஸிகியூஷன் ஏரியா. அந்த இடத்துல எப்படி இங்க இருந்துச்சு, இங்க வந்து கோடிங் எழுதுறோம், இங்க தான எக்ஸிகியூட் ஆச்சு. ஆமா, அது மாதிரி இந்த இடத்துல வந்து wait until what is your name and wait and the key press ah prima vandu phone pesume konna na pay pan ah okay idu kuda theva illa namakku namakku vandu events la poi when click what is your name. So ipa idha run panna enna avum? இங்கே தானே கேட்குது நேம். ஸோ இதுதான் அந்த எக்ஸிகியூஷன் ஏரியா, இது கோடிங் ஏரியா. அதே மாதிரி இங்கே வந்து இதுதான் கோடிங் ஏரியா, இது எக்ஸிகியூஷன் ஏரியா. மேலே கீழே இருக்கு, அதில் சைடில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி இப்படி இருக்கு. புரியுதா? புரியுது. ஓகே, வேற டவுட்ஸ் எதுவும் இல்ல? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா மாதவன்? ஆ, இன்ட்ரஸ்டிங். சோ மாதவன் பைத்தானோ இதுலயும் போயிடு எக்ஸ்பரிமென்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஸ்க்ராட்ச் ஆ அதுலயும் போயிடு ஃபுல்லா பூந்து விளையாடுங்க. இருக்குறது எல்லாத்தையுமே கூட ட்ரை பண்ணி பாத்துருங்க. ஓகே.
என்னென்ன டவுட் வருதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா கூட நான் வந்து அப்படியே ரிப்ளை பண்ணேன். வீக் டேயில் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. சரியா? ஓகேவா? சரி, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.